இன்று நடைபெற்ற உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் தென்னாப்பிரிக்க அணியை வீழ்த்தி இந்திய அணி தொடர்ந்து 8வது வெற்றியை பதிவு செய்து தோல்வியையே பெறாத அணி என்ற பெருமையுடன் தொடர்கிறது. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரு இடத்தில். ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். கொல்கத்தா ஈடன் கார்டன் மைதானத்தில் இந்திய அணி தென்னாப்பிரிக்க அணிக்கு இடையேயான போட்டி நடைபெற்றது. 7 போட்டிகளில் தொடர்ச்சியாக வென்று ஆதிக்கம் செலுத்தி வந்த இந்திய அணி பலம் வாய்ந்த தென்னாப்பிரிக்க அணியுடன் மோதுவதால் பலத்த எதிர்பார்ப்பு இருந்தது. மேலும் விராட் கோலியின் பிறந்தநாள் இன்று என்பதால் ரசிகர்களிடையே கூடுதல் உற்சாகமும் இருந்தது. டாஸ் வென்ற இந்திய அணி முதலில் பேட்டிங்கை தேர்வு செய்தது. ஆரம்பம் முதலே அதிரடி காட்டிய ரோஹித் சர்மா இந்திய அணிக்கு சிறப்பான அடித்தளம் அமைத்துக் கொடுத்தார். வெறும் 24 பந்துகளில் 2 சிக்சர்கள் மற்றும் 6 பவுண்டரிகள் உள்பட 40 ரன்களை சேர்த்து ஆட்டம் இழந்தார். தொடர்ந்து 3வது விக்கெட்டிற்கு ஜோடி சேர்ந்த ஸ்ரேயாஸ் ஐயர் மற்றும் விராட் கோலி கூட்டணி நிதானமாக ஆடி அணியை சரிவில் இருந்து மீட்டது. ஸ்ரேயாஸ் ஐயர் சதம் விளாசுவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் 77 ரன்கள் இருந்தபோது நிகிடி பந்து வீச்சில் ஆட்டம் இழந்தார். KL ராகுல் 8 ரன்களுக்கும் சூரியகுமார் யாதவ் 22 ரன்களுக்கும் விக்கெட்டை பறிகொடுத்தனர். மறுமுனையில் விராட் கோலி நிலைத்து நின்று ஆடி 119 பந்துகளில் 100 ரன்களை விளாசி தனது 49வது சதத்தை பூர்த்தி செய்தார். இதன் மூலம் ஒருநாள் போட்டிகளில் அதிக சதம் விளாசிய சச்சினின் சாதனையை சமன் செய்தார். இறுதி கட்டத்தில் அதிரடியாக விளையாடிய ஜடேஜா 15 பந்துகளில் 29 ரன்களை விளாசினார். இறுதியில் 50 ஓவர்கள் முடிவில் இந்திய அணி 5 விக்கெட்டுகளை இழந்து 326 ரன்களை சேர்த்தது. நிர்ணயித்த 327 ரன்கள் என்ற இலக்கை நோக்கி களமிறங்கிய தென்னாப்பிரிக்க அணிக்கு ஆரம்பமே அதிர்ச்சிகரமாக அமைந்தது. இந்திய அணியின் வேகப்பந்து வீச்சை சமாளிக்க முடியாமல் அந்த அணி வீரர்கள் அடுத்தடுத்து பெவிலியன் திரும்பினர். ஜடேஜாவின் சுழற்பந்து வீச்சையும் மறுமுனையில் சமியின் வேகப்பந்து வீச்சையும் எதிர்கொள்ள முடியாமல் தென்னாப்பிரிக்க அணி செய்வதறியாமல் விக்கெட்டுகளை வாரி கொடுத்தது. அதன்படி தொடக்க ஆட்டக்காரர்களான டிகாக் வெறும் 5 ரன்களில் நடையை கட்டினார். கேப்டன் பவுமா 11 ரன்களிலும், மார்க்கரம் 9 ரன்களிலும், கிளாசன் 1 ரன்னிலும், வான்டர் டசன் 13 ரன்களிலும், மில்லர் 11 ரன்களிலும், கேசவ் மகராஜ் 7 ரன்களிலும், ஜான்சன் 14 ரன்களிலும், ரபடா 6 ரன்களிலும் மற்றும் நிகிடி ரன் ஏதும் இழக்காமலும் ஆட்டம் இழந்தனர். இறுதியில் 27.1 ஓவர்கள் முடிவிலேயே தென்னாப்பிரிக்க அணி அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 83 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. இலக்கை எட்ட முடியாமல் தென்னாப்பிரிக்க அணி 83 ரன்களுக்கு ஆட்டம் இழக்க 243 ரன்கள் வித்தியாசத்தில் இந்திய அணி அபார வெற்றி பெற்றது. இந்திய அணி சார்பில் ஜடேஜா 5 விக்கெட்டுகளையும், ஷமி மற்றும் குல்தீப் யாதவ் தலா 2 விக்கெட்டுகளையும் வீழ்த்தினர். முகமது சிராஜ் 1 விக்கெட் வீழ்த்தினார். இதன் மூலம் நடப்பு உலக கோப்பையில் இதுவரை விளையாடிய அனைத்து போட்டிகளிலும் இந்திய அணி வெற்றி பெற்றுள்ளது. ஒருநாள் உலகக்கோப்பை தொடரில் தொடர்ந்து 8 போட்டிகளில் வெற்றி பெற்ற இந்திய கேப்டன் கங்குலியின் சாதனையை ரோஹித் சர்மா சமன் செய்துள்ளார். இந்த போட்டியின் ஆட்ட நாயகனாக விராட் கோலி தேர்ந்தெடுக்கப்பட்டார். இந்த வெற்றி மூலம் 8 போட்டிகளில் விளையாடி 8லும் வெற்றி பெற்று 16 புள்ளிகள் பெற்று புள்ளிகள் பட்டியலில் முதலிடம் பிடித்துள்ளது இந்திய அணி. 12 புள்ளிகளுடன் 2வது இடத்தில் தென்னாப்பிரிக்க அணியும், 10 புள்ளிகளுடன் ஆஸ்திரேலிய அணி 3வது இடத்திலும், 8 புள்ளிகளுடன் நியூசிலாந்து அணி 4வது இடத்திலும் உள்ளன. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரு இடத்தில். ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ்.